நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் சிவபெருமானுக்கென்று சிறப்பான அபிஷேக பொருள் உண்டு. ஐப்பசி மாதத்து பௌர்ணமியில் அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவது போல ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒரு சிறப்பான பொருள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று அவற்றிற்கான பலன்களையும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவை: சித்திரை பௌர்ணமியில் மறிக்கொழுந்து கொண்டு அபிஷேகம் செய்ய புகழ் உண்டாகும். வைகாசி பௌர்ணமியில் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்ய மனை, வீடு, நிலம், புதையல் போன்றவை கிடைக்கும். ஆணி பௌர்ணமியன்று முக்கனி கொண்டு, அதாவது மா, பலா, வாழை கொண்டு அபிஷேகம் செய்ய கேட்டவரும் கிட்டும். ஆடி பௌர்ணமியன்று காராம் பசுவின் பால் கொண்டு அபிஷேகம் செய்ய பயம் நீங்கும். ஆவணி பௌர்ணமியன்று வெள்ளை சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்ய சாபதோஷம், பாவம் நீங்கும். புரட்டாசி பௌர்ணமியன்று கோதுமையும் பசுநெய்யும் கலந்த வெள்ளப்பம் செய்து அபிஷேகம் செய்ய அஷ்ட ஐஸ்வர்யம் கிட்டும். ஐப்பசி பௌர்ணமியன்று அன்னாபிஷேகம் செய்ய கல்வி மற்றும் கலை தீர்ச்சியில் ஞானம் கிட்டும். கார்த்திகை பௌர்ணமியன்று பசுனை தாமரை நூல் கொண்டு தீபம் ஏற்றி வழிபட பழி தீரும், வழக்கில் வெற்றி கிட்டும். மார்கழி பௌர்ணமியன்று பசுனை மற்றும் நறுமண வெந்நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய கண்டம் நீங்கி ஆயுள் கூடும். தை பௌர்ணமியன்று கருப்பஞ்சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய நோய் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும். மாசி பௌர்ணமியன்று பசுனையில் நினைத்த கம்பளி கொண்டு அபிஷேகம் செய்ய குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பங்குனி பௌர்ணமியில் பசுந்தயிர் கொண்டு அபிஷேகம் செய்ய மனைவி, மக்கள், உறவினர்களின் உதவி கிடைக்கும். சிதம்பரம் ஸ்ரீ ஆதிமூலநாதர் சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு மாத பௌர்ணமியன்றும் மேற்கண்ட முறையில் விசேஷ அபிஷேகம் நடைபெறும். அன்னாபிஷேக காட்சி அளவற்ற இன்பம் தரக்கூடியது. அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கின்றது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.